2023 அதாவது அடுத்த வருஷம் ஐநா சபை என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஐக்கிய நாடுகள் அந்த 2023 வந்து சிறுதானிய வருடம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய முன்னெடுப்பு எடுத்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புகளில் எங்களுடைய நிறுவனம் மண்டல மையம் கோயம்புத்தூரில் மெஷின் வடிவமைச்சிருக்கோம். இது என்ன அப்படின்னா, சிறுதானியங்கள் பொறி பண்ணுறது. நம்ம பொறி அப்படின்னால மக்காச்சோள பொறி தான் நம்மளுக்கு வந்து குழந்தைகளுக்கோ இல்லை நம்ம பெரியவங்களுக்கோ இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் சிறுதானிய பொறி, ஒரு திணை பொறி, சாமை பொறி கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சோள பொறியும் கம்பு பொறியும் நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க. என்ன மாதிரி வந்து ஒரு காற்றை சூடு பண்ணி அதிலிருந்து கண்டினியூஸாக, அதாவது தொடர்ச்சியாக உங்களுடைய பொருள் வித்தின் செகண்ட்ஸ், சில நொடிகளிலேயே உங்கள் கண் முன்னாடியே தயாராகிட்டுருக்கும். இந்த மாதிரி மெஷின்கள் உங்களுடைய வீட்டளவுலையும் சரி, சின்ன காட்டேஜ் லெவல் இண்டஸ்ட்ரீஸ்லையும் சரி, இதை பயன்பாட்டுக்கு நம்ம கொண்டு வரலாம். இது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மெஷினாக வர்றதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இதுக்கு மேலே வந்து ஒரு சந்தேகங்களோ ஒரு பயிற்சி வேணும்னா எங்களுடைய மையத்தை அணுகலாம். சிறுதானியங்கள் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 10 வகைக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்திய சந்தைகளில் வெளிநாட்டு பொருள்களும் வந்திருக்கு சிறுதானியம் அப்படிங்கிற ஒரு பேர்களில். நான் என்ன சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னா, கினோவா, சியா, டெஃப், திணைசாமை அப்படிங்கிற ஒரு பாரம்பரியத்தோடு அதுவும் சேர்ந்து வந்துட்டுருக்கு. நான் வந்து இது நல்லதாக கெட்டதான்னு சொல்ல வரல, ஆனால் இன்றைய வேர்ல்டில் இது எல்லாமே உள்ளடக்கிய சந்தை தான் நம்மளுடைய சந்தை. அதனால் இந்த மெஷினில் வந்து 2 கிலோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 2.5 கிலோவாட், ஒரு முனை இல்லைன்னா மும்முனையிலையும் பண்ணலாம், வேணும்னா அது பண்ணலாம், ஒரு முனையிலேயே பண்ணக்கூடிய இயந்திரமாக்கள் இந்த இது. இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் இடும் சிறுதானியம் எதுவாக இருந்தாலும் வித்தின் செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பொறித்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து உப்பில் போடப்பட்டதாக இருக்கலாம் இல்லைன்னா உப்பு இல்லாமல் இருக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வீட்டில் ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக ஒரு தொழில் பண்ணலாமா, இல்லை ஒரு இடத்துல வந்து சுய உதவிக்குழுக்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன லோன் போட்டு ஒன்று பண்ணலாமா அப்படின்னா, இதனுடைய சந்தைப்படுத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இது சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு, அதுவும் கிராமப்புற பெண்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். இப்படி ஒரு ப்ராடக்டை நம்ம பண்ணும்போது இந்த நிச்சி ப்ராடக்ட் ஏரியாக்குள்ளே இந்த பொருட்கள் வர்றதுனால உங்களுக்கு தமிழகம் சார்ந்த, தென்னிந்தியம் சார்ந்த மார்க்கெட்டை தாண்டி நீங்கள் வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு அருமையான ஒரு பொருளாக கொடுக்கும். திணையோ சாமையோ வரகோ ஒரு அரிசி இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 55 ரூபா இருக்கும். இந்த இதை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 60 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த மெஷின் ஒரு மணி நேரத்துக்கு 2 கிலோ பொறி, திணை பொறியாக கொண்டு வரலாம், இல்லட்டா வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது சோள பொறியாக கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு, சந்தை மதிப்பு உங்களுடைய ஃபேக்ட்ரி லெவல்லையே ஒரு 300 ரூபா வரைக்கும் நமக்கு நீங்கள் நல்ல ஒரு பொருளை கொண்டு போகலாம். இதுக்கு மேலே வந்து மசாலா கூட்டப்பட்டது இல்லைன்னா வந்து சர்க்கரை பாகுல அது தயார் பண்ணுறது, இந்த மாதிரி சாக்லேட்டில் தயார் பண்ணுறது, இப்படின்னு மதிப்பு கூட்டுதல் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா 1 கிலோ பொறித்த சிறுதானியங்கள் 500 ரூபா வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். இப்படி கொண்டு போகிறது வந்து இதுக்கு வந்து சார் எப்படி வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறது, இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா எங்களுடைய கிளையை நீங்கள் அணுகலாம். ஒரு ஷிஃப்ட் முறையில் நம்ம பார்த்தோம்னா ஒரு 8 மணி நேரம் to 10 மணி நேரம் ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம மெஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோவிலேருந்து 25 கிலோ சிறுதானிய பொறிகள் பண்ணலாம். இந்த பொறிகளிலிருந்து அடுத்து மதிப்பு கூட்டுதல் அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் போகலாம் அப்படிங்கும்போது ஒரு 25 கிலோ, நான் சொன்ன மாதிரி ஒரு 300 ரூபாலேருந்து 500 ரூபாய்க்கு பொருளை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 400 ரூபா கணக்கு நான் வந்து ஒரு மத்தியமாக போடுறேன், 20 கிலோ × 400 ரூபாய் போட்டிங்கன்னா அவ்வளோ ரூபா ஒரு நாளைக்கு ஒரு ப்ரொடக்ஷனை கிடைக்கும். அப்போ இதனுடைய மாத வருமானம், வருஷ வருமானம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபகரமான தொழில் அப்படிங்கிறதுல ஐயப்பாடே கிடையாது.